படைப்புகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சி லெட்டர் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஏ லெட்டர் வேர்ட்ஸில் ஒரு 50 போட்டிருக்கேன், பி லெட்டர் வேர்ட்ஸில் ஒரு 50 போட்டிருக்கேன், பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம வந்து சி லெட்டர் வேர்ட்ஸில் ஒரு 100 பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஆங்கிலம் பேசுகிறதுக்கு நமக்கு தயக்கமாகவும் கூச்சமாகவும் பயமாகவும் இருக்கும். அதற்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி உச்சரிக்கிறது, அதற்கும் தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிட்டோம்னா நம்மளாலேயும் எளிமையான சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச முடியும். அதற்காக தான் இந்த ஆங்கிலம் தமிழ் வழி போடுறோம். இப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் அழுத்தினா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சி லிட்டர் வேர்ட்ஸில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கால்குலேட் கணக்கீடு, கேமல் ஒட்டகம், கேமரா புகைப்படம் எடுக்கும் கருவி, கேம்ப் முகாம், கனால் அப்படின்னா கால்வாய் நீரெல்லாம் தேக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதான் கனால் கால்வாய், கேன்சல் ரத்து சை, கேன்சர் புற்றுநோய், கேண்டிடேட் வேட்பாளர், கேன்டில் மெழுகுவர்த்தி, கேன் பிரம்பு, கேன் குவளை, கேனன் பீரங்கி, கேன்டீன் சிற்றுண்டி கடை, கேன்வாஸ் ஆதரவு கோரு. எலெக்ஷன் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏ சார்பாக நம்மகிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க இல்லையா, அதுதான் அந்த மாதிரி ஆதரவு கோரு. கெப்பாசிட்டி கொள்ளளவு, கார்பன் கரிமம், கார்டு அட்டை, கார்டமம் அப்படின்னா ஏலக்காய் வாசனை பொருள் இருக்கு இல்லையா ஏலக்காய், கேரியர் தொழில், கார்கோ கப்பல் சரக்கு, கார்பெண்டர் டச்சர், கேரியேஜ் வண்டி, கார்ட் வண்டி, கேஷியர் காசாளர், கேஸ்ட் ஜாதி பிரிவு, கேஸ்டல் அரண்மனை, கேஷ்வல் தற்செயலாக அல்லது யதார்த்தமாக, கேட்லாக் அப்படின்னா பட்டியல், கேட்ச் பிடி அல்லது கைப்பற்று, காஸ் அப்படின்னா காரணம், காஷன் எச்சரிக்கை, சீஸ்லெஸ் முடிவில்லாத, சீலிங் உள்கூரை, செலப்ரேட் விழா கொண்டாடு, சிமெண்ட் சிமிட்டி, சிமெட்ரி இடுகாடு அல்லது சுடுகாடு, சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சுரி 100 ஆண்டுகள், சர்டிஃபிகேட் அப்படின்னா சான்றிதழ், சேர்மன் தலைவர், சேம்பர் அறை அல்லது சங்கம், கேரக்டர் கதாபாத்திரம், சேரிட்டி கொடை அல்லது அறநிலையம் சொல்லலாம், ஹெமிஸ்ட்ரி வேதியியல், செக் காசோலை, செஸ் சதுரங்கம், செஸ்ட் மார்பு அல்லது நெஞ்சு பகுதி, சிக்கன் கோழி குஞ்சு, சீப் முதல்வர், சைல்ட் குழந்தை, சில் குளிர், சிசில் ஒளி, சாய்ஸ் தேர்ந்தெடுத்தல், காலரா வாந்தி பீதி, காட் அப்படின்னா நான் அல்லது இசைக்கருவி, கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்மஸ் பண்டிகை, சர்க்குலர் அறிவித்தல் அல்லது அறிவிப்பு, சர்க்கம்பரன்ஸ் அதாவது வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னா பரிதி அல்லது சுற்றளவு, சர்க்கஸ் வேடிக்கை வினோதம், சிட்டிசன் குடிமகன் அல்லது நகரவாசி, சிவிக்ஸ் குடிமையியல், கிளைம் உரிமை கொண்டாடு, கிளே களிமண், கிளைமேட் அப்படின்னா தட்பவெட்ப இல்லையே தான் நம்ம கிளைமேட் அப்படின்னு நம்ம பொதுவாகவே சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓல் நிலக்கரி, காமிக் நகைச்சுவையான, கமாண்ட் ஆணையிடு, கமிட்டி குழு, காம்பஸ் திசை காட்டி கவராயம், காம்ப்ரிகென்ஷன் புரிந்து கொள்ளுதல், கான்ஃபிடென்ஸ் ரகசியம் சொல்லலாம், நல்லா கான்ஃபிடென்ஸாக இருக்குது அப்படின்னு தன்னம்பிக்கை சொல்லுவோம், ரகசியம் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கன்சோல் ஆறுதல் அலி, கான்ஸ்டபிள் காவலர், கான்ட்ராக்ட் உடன்படிக்கை, கான்வர்சேஷன் உரையாடல், கோஆப்ரேட் ஒத்துழை, காப்பர் செம்பு, கார்பரேஷன் ஊராட்சி மன்றம், கரேஜ் எப்படின்னா துணிவு, கோர்ட் நீதிமன்றம், கிராஃப் நண்டு, கிரியேட்டர் படைப்பாளர், கிரெடிட் நம்பிக்கை அல்லது பேங்கில் நம்ம வந்து இருப்பு பணம் இவ்வளோ இருக்குது கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இருப்பு பணம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரைம் அப்படின்னா குற்றம், சட்டவிரோதமான செயலதை நம்ம க்ரைம் அப்படின்னு சொல்லுவோம், க்ரௌட் அப்படின்னா கூட்டம், குரூயல் கொடிய, கல்டிவேட் பண்படுத்து, கல்ச்சர் பண்பாடு, கப் பரிசு கோப்பை, கர்டு அப்படின்னா தயிர், க்யூர் குணப்படுத்து, கரன்சி நாணயம், கரிக்குலம் பாடத்திட்டம், கர்ஸ் சாபம், கஸ்டடி பொறுப்பு, கஸ்டம் வழக்கம், கோப்ரா அப்படின்னா நாகம் அல்லது நல்ல பாம்பு சொல்லுவாங்க,
க்ளவுட் அப்படின்னா மேகம், இங்கே வந்து தவறுதலாக மேடம்னு அடிச்சிருச்சு, சாரி, நீங்கள் திருத்தி மேகம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. கோகோனட் அப்படின்னா தேங்காய். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம 100 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம அன்றாடம் நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நம்ம வந்து எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்த்து தெரிஞ்சுட்டா நம்மளாலையும் ஆங்கில எளிமையாக பேச முடியும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த பட்டனை தயவு செய்து அனுப்பிதான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.